நேற்றைய தினம் ஜவுக்கு ஜங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஒரு காவல்துறைக்கு விசாரணைக்கு போயிட்டு வரும்போது, ஜி ஸ்கொயர் சம்மந்தமாக ஒரு விசாரணை, அதுக்கு போயிட்டு வரும்போது ஒரு இன்டர்வியூ, ஒரு 20-22 நிமிட பக்கம் பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஓடக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது ஜவுக்கு ஜங்கர் அப்படிங்கிறவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி யோக்கியவன் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜவுக்கு ஜங்கர் அப்படிங்கிறவன் வந்து ஒரு நல்ல புலனாய்வு புலியெல்லாம் கிடையாது. யார் அப்படின்னா, ஜவுக்கு ஜங்கர் அப்படிங்கிறவன் ஒரு திருட்டு பையன் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஜவுக்கு ஜங்கரை வாக்குமூலம் கொடுத்துட்டார், ஜவுக்கு ஜங்கரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜவுக்கு ஜங்கர் இன்றைக்கி போட்டு எல்லாம் புலப்புலன்னு புலக்கிறாங்க. இன்னி சொல்ல போனால், நல்லா ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, களமெட்டில் ஜவுக்கு ஜங்கரை புலப்புலன்னு புலந்துக்கிறாங்க. குறிப்பாக சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் போட்டு வெளுவெனுன்னு விழுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் எல்லாருமே போட்டு கதற கதற காலி பண்ணிட்டுருக்கிறாங்க ஜவுக்கு ஜங்கரை. அதே போல் இந்த பக்கம் மாரிதாஸ் சம்மந்தமே இல்லாமல் நம்ம புழக்கிறோம், சரி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வந்து பறி கொடுத்தாங்கன்னு சொல்லி கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்கள். அந்த சிரிப்பெல்லாம் காரணம் வச்சு நம்ம போட்டு புழக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் மாரிதாஸ் எப்படி உள்ளே வந்தார், மாரிதாஸும் மட்டும் இந்த புல உழக்கிறாரு, என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தா கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவரு சேர்ந்து புலப்புலன்னு புழக்கிறாரு போல். சரி, இவங்கெல்லாம் தான் புழக்கிறாங்கன்னு பார்த்தா உடன்பரப்புகளும் சேர்ந்து, அப்பாடா நம்ம இத்தனை நாளாக ஜவுக்கு ஜங்கரை புலந்துட்டு இருந்தோம், வாங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க, நம்மளும் சேர்ந்து புழப்போம்னு சொல்லி இப்போ உடன்பிறப்போடு சேர்ந்துட்டாங்க. எத்தனை முறை நீ திமுக ஆட்சி பார்த்து யோசனை பண்ணியிருப்பேன், நீயே பெரிய அயோக்கியம் சொல்லி எனக்கு எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை உடவே உடவுறப்பா வாடா எல்லாரும் சொல்லி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜவுக்கு ஜங்கரை. அந்த அடி தாங்க முடியாமல், இடி தாங்க முடியாமல் உக்காந்து பெணாத்து பெணாத்துன்னு ஏற்கனவே 2 நாளாக வீடியோவில் பெணாத்திட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெஸ் மீட்லையும் போய் பண்ணத்துவோன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டு வந்து ஜி ஸ்கொயர் சம்மந்தமாக ஒரு விசாரணை, காவல்துறைக்கே போய் விசாரணை செய்கிறாங்க. காவல்துறையிட்ட போய் எல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ பதிலன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வெளில வந்து நின்றுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் வந்து ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு இவர் பதில் கேள்வி கேட்குற விதமாக, ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீ எந்த பத்திரிக்கைன்னு கேட்டு சர்ச்சையாகி, எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறீங்க, ஏன் பத்திரிக்கையை எந்த பத்திரிக்கையும் கேட்குறீங்க, யாராக இருந்தால் என்ன நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு அதுக்கு முட்டு கொடுக்க முடியாமல், ஐயோ என்னடா நம்மளை காரணம் பண்ணுறாங்கன்னு பயத்தில் கேட்குறதுங்க தப்பு, அப்படி தாங்க கேட்பேன், கேட்டு தாங்க பதில் சொல்லுவேன்னு சொல்லி உளர்ன உளரலாம் நம்ம பார்த்தோம். அதே போல் நேற்று என்னப்பட்டார் அப்படின்னா, ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அந்த கேள்விக்கு வந்து நம்ம நாட்டுடைய ஆளுங்கட்சியார் சொல்லுங்கள், ஆளுங்கட்சியார் இல்லை நீங்களே சொல்லுங்கள், ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, கேள்வி கேட்ட நீங்கள் தாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேள்வி கேட்டவன்ட்டே பதில் கேள்வி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எது ஆளுங்கட்சி எது ஆளுங்கட்சி சொல்லுங்க, கேட்குறீங்களா சொல்லுங்க, தெரியாதுங்க எனக்கு, தெரியாதுங்க எது ஆளுங்கட்சின்னு கேட்குறதெல்லாம் ஓகே, அந்த கேள்விக்கு ஆளுங்கட்சி இவங்க தான் பதில் சொல்லியிருந்தாலும் பதில் தெரியுமான்னு தெரில, பதிலே தெரியாமல் தப்பிச்சு ஓடுறதுக்கு என்னடா வழி அப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்து தப்பிச்சு ஓடத்தான் பார்த்தானே தவிர பதில் சொல்லலை. அதையும் தாண்டி இப்போ ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் இப்போ மாரிதாஸ் சேர்ந்து அவர் போட்டிருக்கிற அந்த அலுவலகம், சவுக்கு மீடியா ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலுவலகம், அந்த அலுவலகத்துக்கு அட்வான்ஸு, அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, அவர் அந்த நெறியாளர்கள் 2 பேர், இவங்களுக்கெல்லாம் சம்பளம், அங்கே இருக்கிற லேப்டாப்பு கம்ப்யூட்ரு, இந்த பொருள், இதை தாண்டி ஒரு 2 கேமரா, இதெல்லாம் எப்படி வந்தது உனக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி அவங்களுக்கெல்லாம் சம்பளம், மாத வாடகை எல்லாம் இப்போ 20-20 லட்சமோ 12 லட்சமோ இதெல்லாம் நீ கொடுக்குறீங்களப்பா, யூடியூப்பில் எப்பாடுபட்டு பேசினாலும் அதிகபட்சமாக 2.5 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்க முடியும், நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை துரைமுருகன் ஒரு பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் மாரிதாசன் வைக்கிறாங்க, நீ பதிலை சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த பதில் இது வரைக்கும் நேர்காணலில் அவருடைய மீடியாவில் வரவே கிடையாது, புரியுதுங்களா, அவரோட மீடியாவில் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் மாறி மாறி விவசாய சின்னத்தை பற்றியே தான் பேசுகிறத தவிர பதில் வரல. சரி, பதில் வரல, ப்ரெஸ் மீட்லேயாவது கேட்டுருன்னு சொல்லி யாரோ ஒரு நல்ல பத்திரிகையாளர் போல் இருக்க அவர் கேட்டார், சார் உங்கள் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன சார் பதில், அதுங்களா அது வந்துங்க, நான் வந்து அதிமுகலாம் எனக்கு ஃபண்டு பண்ணல, ஆந்திராவில் வந்து ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்லேருந்து கொள்ளடிச்சிட்டு வந்தேன், அது சத்தியமாங்கன்னு சொல்லி கரடி கக்கூஸ் போன மாதிரி மறுபடியும் ஒரு சிரிப்பு. நான் பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறேன்னா இல்லை பணம் வாங்காமல் பேசுகிறேன்ன்றதெல்லாம் மக்கள் பார்த்து விட்டு கண்டறிந்து விடுவார்கள். ஆந்திராவில் ஒரு வங்கியை கொள்ளையடிச்சிட்டு வந்து தான் நான் அந்த ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணேன், சரிங்களா,
ஆமாங்க, போய் கேட்டு பாருங்களேன். ஆந்திராவிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வர அளவுக்கு நீ திருட்டு பையன்தான், அது எங்களுக்கு தெரியுது. நீ திருட்டு பையங்கிறது எங்களுக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு உனக்கு வக்கு இருக்காங்கிறதான் தெரில. ஆந்திரா பேங்குக்குள்ளே பூந்து நீ கொள்ளையடிக்கிற அளவுக்கு உனக்கு வக்கு இருக்கான்னு தெரில, ஆனால் நீ திருட அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த திறமை இருக்கா அப்படிங்கிறதா கேள்விக்குறி. இப்போ என்னன்னா, நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த அலுவலகத்தை கட்டமைச்சு ஒரு சம்பளம் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்குன்னு உள்ள எல்லா செலவுகளையும் மேற்கொண்டு நடத்துறதுக்கு எப்படி வருமானம் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு யோகிய சிகாமணின்னு என்ன பண்ணணும், இதுதான் என்னுடைய சோர்ஸு, இங்கேருந்து எனக்கு ஃபண்டு வருது, இல்லைனா என்னுடைய சோர்ஸ் வந்து நான் என்னுடைய பரம்பரை சொத்தை விற்றேன், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அது வேறு, எதையோ ஒன்று விற்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் இருக்குது, இந்த மீடியா வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இல்லைனா இந்த கட்சி எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எதையாவது ஒன்று உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக பேசியிருக்கணும்ல, பேசலை. அப்படி பேசாத இந்த அயோக்கியன், இந்த மூத்த பத்திரிகையாளர், இந்த ஊடகவியலாளர், இந்த புலனாய்வு புலி, உனக்கு என்ன தகுதி இருக்குது ஜி ஸ்கொயர் திமுக ஊழலை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு? நியாயமான கேள்வியாக இருக்கா? இப்போது நான் வந்து ஒரு ஊழலை கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா, யாரை நோக்கி கொஸ்டின் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, யாரை வேணால் கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் எந்த விதமான ஊழலும் பண்ணாமல் இருக்கணும், நான் யார்கிட்ட இருந்தும் ஃபண்டு வாங்காமல் இருக்கணும், எனக்குள்ளே வரக்கூடிய தொகையை நிதியை வெளிப்படைத்தன்மையோடு காட்டணும். பொதுவாக என்னுடைய பர்சனல் சம்பளம் அதெல்லாம் காட்ட வேண்டியதில்லை, அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எந்த சோர்ஸுமே இல்லாமல், இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ரூமில் உட்காந்து கேமரா ஒரு ஆன் பண்ணி நான் மட்டுமே வீடியோ எடுத்து நான் மட்டுமே எடிட் பண்ணி நானே எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன், இது சாதாரணம். திடீர்னு அப்படியே பெருசாகி சிப்பாய்ங்கிறது ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஆக்கி ஒரு ரெண்டு நெறியாளர்களை வேலைக்கு போட்டு எடிட்டர் ரெண்டு பேர்த்த வேலைக்கு போட்டு ஒரு நாலு சிஸ்டம் போட்டு டக்குன்னு ஒரு 20,000 மாதம் 20,000 30,000 மாதம் வாடகை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சம்பளமாக ஒரு 1.5 லட்சம் ரூபா போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா என் சேனல் பெரிய அளவில் வளர்ந்துருக்கணும், நான் ஒரு 4-5 சேனலாக ஆக்கியிருக்கணும். அதுவும் இல்லையா, எனக்கு யாராவது ஃபண்டு பண்ணணும், இந்த ஃபண்டு வந்து எனக்கு சோர்ஸ் இதுதான். இப்போ இந்த என்ன திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வர்ற மாதிரி எனக்கு படியாளத்த சாமி இவர் தான் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜை காட்டுவார் பாருங்க, அந்த மாதிரி காமிச்சிட்டு போயிடணும். இது எதுவுமே காட்டலை அப்படின்னா நான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன், நான் திருட்டு பையன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கரெக்டாக. இப்போ அதே தான் சவுக்கு சங்கரை பார்த்து கேள்வி வருது, நீங்கள் திருட்டு பையனா, நீங்கள் உங்களுக்கு ஏதோ சோர்ஸ் மூலியமாக ஃபண்டு வருது அப்படிங்கிறத இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, அந்த சோர்ஸ் யாருன்னு வெளிப்படைத்தன்மையாக சொல்ல முடியல அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு அடுத்த ஊழலை பற்றி பேசிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருமா வராதான், இயல்பாகவே வரும்ல, யாராக இருந்தாலும் வரும்ல. உனக்கு இங்கே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ அரசை விமர்சிக்க தகுதி கிடையாது, நீ இன்னொரு பிரைவேட் நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் செய்கிற ஊழலை விமர்சிக்க உனக்கு தகுதி கிடையாது, இதே போல் எங்கே குற்றம் நடந்தாலும் அதை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அண்ணாமலைஜி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீ எந்த பத்திரிக்கைன்னு கேட்டதுக்கு அவ்வளோ கோவப்பட்ட நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு நீ எந்த பத்திரிக்கைன்னு கேள்வியும் நீங்கள் கேட்பீங்க. உங்களை வந்து எல்லாருமே துதிப்பாடிட்டே இருக்கணும், உங்களை யாராவது புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும். உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்கள் கூடவே இருந்தாலும் அவனை தூக்கி வீசிடுவீங்க, அதுதான சவுக்குடைய வரலாறு. சுயநலவாதி தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, இன்றைக்கி எல்லா மீடியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நானும் தான் சொல்கிறேன், கிடத்த செய்திகளை வச்சு நானும் சொல்கிறேன். சவுக்குங்கிறதான் ஒரு அயோக்கியன் அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லை, பல பேர் இன்றைக்கி வந்து உண்மையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் நீலச்சாயம் வெளுத்துட்ருக்குது, நீங்கள் நடுத்தருக்கு வரப்போகிறீங்க, நீங்கள் அதிமுக சார்பாக தான் வேலை செய்ய போகிறீங்க, வேலை செஞ்சிட்ருக்குறீங்க, அங்கேருந்து தான் ஃபண்டு வாங்குறீங்க அப்படிங்கிறத திட்டவட்டமாக நீங்கள் கொடுத்த பதிலிருந்தே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, மிஸ்டர் சவுக்கு மிஸ்டர் ஜவுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னியும் நான் வந்து உத்தமே, நான் யோகிய, நான் புலனாய் புலி, நான் மூத்த பத்திரிகையாளர், நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு புருடா விட்டுட்டுருக்கக்கூடாது, புருடா விட்டுட்டுருக்கக்கூடாது. உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் காலி ஆகிட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் மக்களுக்கு வந்து நான் வந்து நல்லது செய்ய போகிறேன், மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து எடுத்து கொண்டு வர போகிறேன், மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிக்க விட மாட்டேன் அப்படின்லாம் புரத்திட்டு இருக்காமல் நீங்கள் எங்கே கொள்ளையடிச்சிட்டுருக்கிறீங்க, நீங்கள் யார்கிட்டருந்து ஃபண்டு வாங்கிட்டு இருக்கீங்க, ஃபண்டு வாங்குறது தப்பு இல்லைங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அதிமுக வந்து அவங்களுக்கு இப்போ பேக்ஹண்டாக இருந்து ஃபண்டு பண்ணுறாங்க, பிஜேபி பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணுறாங்க, திமுகவே பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அது வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஆமாம் நான் அதிமுகிட்ட தான் வாங்குறேன், சொல்லிட்டு போனால் என்ன என் தலையெடுத்துருவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஆமாம் வாங்குறேன்னு சொன்னால் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, யாராவது கேட்பாங்களா, என்ன ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க.
இல்லை நான் வாங்கலை, ஆதாரம் தான் நிறுவிங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஃபண்டு வந்து இங்கிறது தான் வந்தது அதையாக சொல்லிட்டு போங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படி லட்சக்கணக்கில் ஆஃபீஸ் போட்டு லட்சக்கணக்காக சம்பளம் கொடுத்து லட்சக்கணக்கில் வைக்கிறவர், அவர் ஊழலை பற்றி பேசுவார், அவரோட ஊழலை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா தப்பாக இருக்குது மிஸ்டர் ஜவுக்கு. கொஞ்சம் தெளிவாக என்ன ஏதுங்கிறத அட்ரஸ் பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியாது இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சால் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்டு மட்டு நாம் தமிழர் கட்சி சின்ன பறிவாயிருச்சு. நாம் தமிழர் கட்சி யூடியூப்பில் வீடியோ போடுறது, சோசியல் மீடியாவில் பேசுறது, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதையே கட்சி நடத்த முடியும்னு நினச்சிட்டுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, அடிப்படை அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பெணாத்தரத்தை நிறுத்திட்டு உங்கள் வேலை அதிமுக வளர்த்தணும், அங்கேருந்து வாங்கணும், தாராளமாக பண்ணிட்டு போங்க, யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதாவது அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழலும் ஊழலும் மாற்றி அடிக்கும் போது நீங்கள் அவங்கள அடிக்கிறதும் அவங்க உங்களை அடிக்கிறதும் நடந்தால் தப்பு கிடையாது. ஒருத்தன் நடுவில் நேர்மையாக ஒருத்தன் வருவான், நடுவில் நேர்மையாக ஒருத்தன் வருவான், அவனை அடிக்கணும்னு நீங்கள் நினச்சி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் திருப்பி பிஏபியை அடிப்பான், வாங்கி தான் ஆகணும். நன்றி.